தேவ தூதர்களால் போற்றப்படக்கூடிய பாத்திரராய் இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமையான நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ பக்தி. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவ பக்தி. அந்த தேவ பக்தியிலே ஒரு இரண்டு காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று பக்தி வைராக்கியம், இன்னொன்று பக்தி விருத்தி. தேவ பக்தி, தேவ பக்தினா என்ன? தேவனோடு உள்ள ஒரு உறவு, தேவனோடு உள்ள ஒரு நட்பு, தேவனை குறித்ததான ஒரு சரியான புரிதல், ஒரு அறிவு, அதுதான் தேவ பக்தி. சில வீடுகள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அப்ப பக்தியா இருப்பாங்க. தன்னுடைய கட்சிக்காக தன் தலைவரை ஒண்ணு சொன்னாலும் முழுவதும் தலைவர் அப்படியே மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சு அப்புறம் பக்தியா இருப்பாங்க. சில பேருக்கு தொழில் மீது ரொம்ப பக்தியா இருப்பாங்க, அப்படியே வாகனத்தெல்லாம் தொடச்சு அதை சுத்தம் பண்ணு. சில பேருக்கு படிப்பு மேல ரொம்ப பக்தியா இருக்கும், படிப்பு தான் வாழ்க்கையில் ஏதாவது சாதி. சில பேருக்கு பணத்தின் மீது பக்தி, சில பேருக்கு சொத்து மீது பக்தி, சில பேருக்கு மனைவி மீது, கணவன் மீது, பிள்ளைகள் மீது, பெற்றோர் மீது, உலகத்தில் பலவிதமான பக்திகளை நாம் பார்க்க முடியும். சில பேர் விக்கிரக அது மீது பக்தி இருக்கிறாங்க. அந்த சாமி தான் எல்லாமே, அந்த சாமி தான், அதற்காக நான் எவ்வளவு விரதம் இருந்தாலும் இருக்கிறேன். சில பேருக்கு சாப்பாடு போடணும், யாருக்காவது நன்மை செய்யணும், அது ஒரு பெரிய பக்தி. வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவன். உலகத்துல பல கடவுள் இருக்குது, ஆனால் நீங்களும் நானும் தேவனிடத்தில் எந்த பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம்? தேவ பக்தி, தேவன் மீது வைக்கக்கூடிய பக்தி, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிறாரு அந்த தேவனுடைய பக்தி, அந்த இறை பக்தி, அந்த பக்தி இருக்கும் பொழுது நம்ம மனுஷங்களிடத்துல மரியாதை கொடுப்போம், மரியாதையா நடந்துக்குவோம். கடவுள் மீது எப்படி இருந்தோமோ அதே மீது யார் மீது நடந்துக்குவோம்? ஜனங்கள் மீதும் மரியாதையா நடந்துக்கும். ஏன்னா தேவ பக்தி உள்ள நிரம்பி போயிருக்கிறது. சிலரை பார்ப்போம் இல்லையா, சிலரை கூட சிலர்கிட்ட பேசும் பொழுது அவங்க கடவுள் மீது இருக்கக்கூடிய அந்த பக்திய எங்க பிரதிபலிப்பார்கள் என்றால் ஜனங்களிடத்துல பிரதிபலிப்பார்கள், குடும்பங்களிலே பிரதிபலிப்பார்கள், சில கூட்டங்களிலே பிரதிபலிப்பார்கள். ஆஹா, இப்ப என்ன பக்தியா பேசுறாரு அப்படியே. அந்த பக்தி அந்த தெய்வத்தை குறித்து பேசும் பொழுது அப்படியே நறுமணமா வீசும். அப்படியே புரியாதவங்க கூட என்ன செய்வாங்க, புரிஞ்சிக்கிற அளவுக்கு எவ்வளவு பக்தியா இருக்கிறாரு இவர், இயேசு கிறிஸ்து மீது எவ்வளவு பக்தியா இருக்கிறாரு இவர், ஆவியாளர் மீது எவ்வளவு பக்தியாக இருக்கிறாரு இவர், தேவனுடைய வசனம் மீது எவ்வளவு பக்தியாக இருக்கிறாரு. அந்த மரியாதை மாத்திரமல்ல, அங்க ஒரு கண்ணியம் என்ன வரும், கண்ணியத்தோடு அதை பார்க்கும் பொழுதுதான், அப்படியாவது வாழும் பொழுதுதான் அது தேவ பக்தி. அது என்ன பக்தி? தேவ பக்தி. மரியாதையாய் கண்ணியமாய் வாழ்வது. இங்க ஒரு ஆக்டிங்கு, வீட்டில் ஒரு ஆக்டிங்கு, தெருவில் போகும்போது ஒரு ஆக்டிங் எல்லாம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? இங்க ஒரு நடிப்பு, சமுதாயத்தில் ஒரு நடிப்பு, சொந்த பந்தங்களை பார்த்தால் ஒரு நடிப்பு, அப்படின்னா இல்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையே உங்களே இருக்க கடவுள். அவர்கிட்ட என்ன சிந்தை இருந்தது, இப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறது. வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சிலருடைய பக்தியை நாம் பார்க்கும் பொழுது, காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையிலே தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. காலையில பார்க்கிற மேகத்தை போல, மேகம் அங்கே இருக்குதா இல்ல, விடியற்காலம் தோன்றும் பனியை போல. காலையில பார்த்தீங்கன்னா விடியற்காலம் நல்லா பனி எல்லாம் படர்ந்து போயிருக்கும், அந்த போலதான் சில பக்தி இருக்கு. அந்த டைமுக்கு அந்த நேரத்திற்கு சில பிரச்சனை வந்தா, சில உபத்திரம் வந்தா, அந்த நேரத்துல என்ன வருது, பக்தி பரவசமா பார்க்கணும். சில இந்துக்கள் பார்க்கும் பொழுது காலையில குடித்து விட்டு
அந்த பாட்டெல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு இல்லையா, பக்தி பரவசம் தாண்டவம் ஆடும் இல்லையா, பக்தி பரவசம் என்ன பண்ணும், டான்ஸா ஆடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த பக்தி இருக்குது. நம்ம பக்தி எப்படி இருக்கிறது? சில காலையில சிலருடைய விசுவாசிகளுடைய வீடுகள் எல்லாம் போய் பார்த்தா எப்படி இருக்கிறது? பெயிண்ட் எல்லாம் ஒழிவீனு, ஜொல்லா வடிஞ்சினு. அது காலையில எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு ஆயாச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 10 மணி. காலை ஜபம்லாம் அன்னைக்கு குறைவாக இருக்கிறது. ஜபமே இல்லை, வேத தியானமே இல்லை, பக்தி இல்லை. பக்தி எப்போ வருது? பிரச்சனை வந்தா பக்தி அந்த நேரத்துல முட்டுது வந்து. வேதம் என்ன சொல்றதுன்னா, பக்தியை குறித்து வேதாகமத்தில பார்த்து கொடுத்து நிறைய காரியம் நம்ம பார்க்க முடியும். தேசத்துல என்ன இல்லை என்றால், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். தேசத்துல உள்ளவனுடைய பக்தி அற்று போய் விடுகிறது. யோவானுக்கு சுவிசேஷம் 9:31 ஒரு குருடனுடைய அந்த தேவ பக்தியை குறித்து, கண்ணு தெரியாதவன் வேதாகமத்தையே படிச்சிருக்க மாட்டான், காதால கேட்டான் இல்லையா, அந்த ஒரு குருடனை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஊழிய செய்யும் பொழுது ஒரு குருடனை பார்த்து கேட்கிறாங்க, இது இவன் செய்த குற்றமா, இவனுடைய பெற்றோர் செய்தது குற்றமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இவன் செய்த குற்றமும் இல்லை, இவனுடைய பெற்றோர்கள் செய்த குற்றம் அல்ல, தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாகவே இப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த ஒரு குருடன் என்ன செய்கிறார் என்றால், சிலவும் குளத்தில் போய் கழுவு, ஒரு மண் எடுத்து அதை உமிழ்நாரினாலே துப்பி அதை சேறு போல உண்டாக்கி கண்ணிலே தடவி நீ போய் அங்க போய் கழுவுன்ற. உடனே அவன் என்ன செய்கிறான், கழுவுகிறான், சுகமாகிறான். அங்க இருக்கிற ஜனங்க, பரிசேயர் கும்பல், இந்த வசனங்களை பிடிக்கிற கும்பல், இந்த பரிசேயர்னா எது தப்பு எது சரி, இதுல ஏன் முன்னாடி பண்ணல, ஏன் பின்னாடி பண்ணல, ஏன் பார்த்து பண்ணல, ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் இப்படி சொன்ன, ஏன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கும்பல் இருக்குமே, அதுதான் பரிசை. அந்த பரிசையில கும்பலிலே அநேகர் எப்படி உனக்கு கண்பார்வை கிடைச்சது, ஓய்வு நாளில் நீ எப்படி குணம் அடையலாம், ஓய்வு நாளில் நீ குணம் அடையலாமா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி அந்த குருடன்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யார் உன்னை குணப்படுத்தினது, உன்னை குணமாக்கினது யார் அப்படின்னு அதனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, யோவனுக்கு எழுதின சுவிசேஷம். அவனை கேட்டு ரொம்ப நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை? அந்த குருடனை. அந்த பரிசையில் ஒரு முறை அல்ல, குருடனையும் கேட்டது மாத்திரமல்லாமல் அவருடைய பெற்றோர்களையும் கேள்வி உண்டு, யார் இதெல்லாம் குணப்படுத்துற, யார் இது கொடுத்தது, எங்கிருந்து வந்தவன், பெரிய பாவியா இருப்பான் போல இருக்குது, இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு, அவன் எப்படி வந்து அற்புதத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு முறை அல்ல, பல மணி நேரம், பல முறை அவங்களை கேட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 27 அவனை என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த குருடன், உடனே உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீசராக உங்களுக்கு மனசு உண்டா என்றான். அப்பொழுது அவர்கள், அவனை வயது, நீ அவனுக்கு சீசன், நாங்களோ யாருக்கு சீசன், மோசேக்கு சீசன். நாம இன்னைக்கு யாருக்கு சீசனாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கா அல்லது மோசேக்கா? உடனே கீழே தொடர்ந்து வரும் பொழுது, அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீசன், வைத்துன்னு சொன்னா அவனை திட்டாங்க, அவனை திட்டி நீ அவனுக்கு சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன், மோசேயினுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் என்ன கொடுப்பார் என்றால், கொடுப்பார். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு விருப்பமானதை யார் செய்கிறார்களோ அவங்களுடைய ஜபத்தை தான் அவர் கேட்பார். தேவ பக்தி எப்ப வருது? தேவைகள் வரும் பொழுது மனுஷனுக்கு வருது பக்தி. எப்ப வருது பக்தி? பிரச்சனை வந்தா பக்தி வருது. எப்ப வருது பக்தி என்றால், இப்படி சில பக்திகளை உலகத்திலே பார்க்கிறோம்.
நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கிறது? வேதம் அந்த கண்ணு தெரியாத சொல்றோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து தேவனுடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவருக்கு தான் நான் செவி கொடுப்பான். அப்ப அந்த கண்ணு தெரியாதவன் பூமியில இருக்கும் பொழுது எவ்வளவு கெஞ்சிருப்பான்? அதை இயேசு அறிந்திருக்கிறார் இல்லையா? உள்ள போக முடியாது. பிறந்ததுலேருந்து அவனுடைய வேலை பிச்சை, அம்மா பிச்சை, அவன் மனசு என்னெல்லாம் பேசியிருக்கான். கண் பார்வை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நமக்கு நல்ல கண் பார்வைலாம் இருக்குது இல்லையா? நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது? இந்த பக்தியை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அநேக குருடர்கள், அநேக சப்பானிகள், அநேக உடலிலே பிசாசு பிடியினாலே பிடிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து பின்பற்றுவதாக வேதாகமத்தில் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவங்கலாம் யாரு? யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட இருக்கக்கூடியவங்கலாம் யாரா இருப்பாங்க? குருடன், சப்பானி, பிசாசு பிடிச்சது, இந்த மாதிரி கும்பல் தான் யாரு கூட இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கூட இருப்பது. இன்னைக்கு நீங்களும் நானும் கண்ணு தெரியாம சப்பானியாக, பிசாசுக்கு அடிமைகளாக, பிசாசுடைய வேலையை செய்யக்கூடியவர்களாய் ஒரு காலத்தில் இருந்தோம். எப்ப இந்த வசனத்தை கேட்டோமோ அப்பொழுது நம்முடைய தேவ பக்தியானது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவ பக்தியா இருந்தால் நாம் தேவ பக்தியோடு கூட தேவ சித்தத்தை செய்தால் நிச்சயமாகவே அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நமக்கு நிச்சயமாகவே செவி கொடுப்பார். தேவனை பத்தி தெரிஞ்சவர், அதனாலதான் சொன்னேன், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகி இயேசு கிறிஸ்து வருவதே நித்திய ஜீவன். இப்ப இயேசு பத்தி தெரிஞ்சுக்கிறார் பாருங்களேன். யோவனுக்கு எழுதின சுவிசேஷம் 9:35. அவனை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்படுகிறார். சொந்த பந்தம் தள்ளிவிடலாம், குடும்பத்தில் உள்ளவங்களை உங்களை தள்ளிவிடலாம், இயேசு அதை என்ன செய்கிறார் என்றால் கேள்விப்பட்டு என்ன பண்ணாரு? அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான் வாசிங்க. நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன், காண்கிறவர்கள் குருடராக, காணாதவர்கள் காணும்படியாக. காரணம் என்னவென்றால் தேவ பக்தி. இயேசு கிறிஸ்து பார்க்கல, இயேசு கிறிஸ்து வந்து பேசுற குணம் பெறுகிறான். அவனை இப்ப தள்ளிட்டாங்க, பரிசையெல்லாம் தள்ளிட்டாங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் தள்ளிட்டாங்க. இயேசு அதை கேள்விப்பட்டு அவனை கண்டு, நீ தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். அவர், எனக்கு தெரியாதே. அப்பதான் அவர் சொல்கிறார், உன்னோடு பேசுகிற அவர்தான் நான். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தான் என்றால் பணிந்து கொண்டான். அது பக்தி. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்றால் தமக்காக தெரிந்து கொண்டவனை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம இங்க வந்து தொழுகை பண்றோம்னு சொன்னா எபிரேயர்களை சொல்கிறார் அல்லவா, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை? பக்தியோடு ஆராதனை. இந்த ஆராதனை என்ன வரணும்? பக்தி வர வேண்டும். 1 Timothy 6:6 சொல்லும் பொழுது போதும் என்கிற மனதனோடு கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 Timothy 4:7 சொல்லும் பொழுது தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும். என்ன பண்ணு? முயற்சி பண்ண. எதற்கோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா தேவ பக்தி உள்ளே இருக்கிறதுக்காக
என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கிறோமா? தேவ பக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒரு மனிதனுடைய தேவ பக்தியையும் அவனுடைய வைராக்கியத்தையும் அவனுடைய பக்தி விருத்தியை குறித்து நாம் இன்றைக்கு வேதாந்தத்திலிருந்து அநேக காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். எபிரேயர் 3 அதிகாரம் அவனை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக வேதாகமத்திலே கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய அந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துடைய பக்தியை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். எபிரேயர் 3:6 பக்கம் 300வது பக்கம். அவருடைய வீட்டிற்கு எப்படி இருக்கிறார் என்றால் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு எப்படி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நாம தான் அந்த வீடு. அந்த வீட்டுல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல உங்களை யாராக்குவாரு? அதிகாரியாக ஆக்குவதாக வேதாகம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு, யாருடைய வீட்டுக்கு? அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2:17 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2:17 அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்ன என்ன செய்ததென்றால் பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதே. அதை 69:9 நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்மை பட்சித்தது. இன்றைக்கு நாம் யாருடைய வீட்டில் இருக்கிறோம் என்றால் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம். 1 Timothy 3:15 வாசிக்கும் பொழுது நாமே அந்த வீடு, அந்த வீடு தேவனுடைய வீடாக இருக்கிறது, தேவனுடைய வீடு கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது என்று 1 Timothy 3:15 நாம் வாசிக்க முடியும். நாமே அந்த வீடு. அந்த வீட்டிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பக்தி வைராக்கியம் உடையவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வைராக்கியம் உடையவராக, மன்னிக்கவும், பிதாவாகிய தேவனும் வைராக்கியம் உடையவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசையா 62:1 அவருடைய வைராக்கியம் எப்படி இருக்கு பாருங்களேன். இயேசையா 62:1 சியோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன். அவருடைய வைராக்கியம், தேவனுடைய வைராக்கியம் சியோனுக்காக நான் எப்படி இருக்கிறேன் என்றால் அது அதனுடைய நீதி பிரகாசத்தை போலவும் ரட்சிப்பு எரிகிற தீவட்டை போலவும் வெளிப்பட மட்டும் நான் அமரவே மாட்டேன். தேவனுடைய வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவின் வைராக்கியம், தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பரிசுத்த ஆவியானவரும் வைராக்கியத்தோடு கூட இருக்கிறார். யாக்கோபு 3:4-5 315வது பக்கம் புதிய ஏற்பாடிலே யாக்கோபு 4:5 4:5 நம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் வைராக்கிய வாஞ்சி உடையவராய் இருக்கிறார். ஆவியானவரும் வைராக்கிய வாஞ்சி உடையவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் தன்னுடைய சீயம், சீயன் என்றால் சபை, சபைக்காக எரிகிற தீவெட்டை போல என்ன செய்கிறார் என்றால் அமராமல் அவர் வைராக்கியத்தோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வைராக்கியமாக இருக்கிறார். தன்னுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று வைராக்கியமா இருக்கிறார். ஆனா உங்களுடைய வைராக்கியமும் என்னுடைய வைராக்கியமும் இதை நோக்கி இருக்கிறது. அந்த வைராக்கியத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது யாக்கோபு 3:16 யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ
அங்கே கலகமும் துர்ச்செய்திகளும் உண்டு என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த வைராக்கியம் மாமிசத்துக்குரிய வைராக்கியம். தேவனிடத்திலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் பரிசுத்த ஆவியானிடத்தில் இருக்கிற வைராக்கியம் அது ஆவிக்குரியானது, அது நம்மளுடைய பக்தியை மேன்மைப்படுத்துகிறது. ஆனால் மாமிச வைராக்கியம் என்ன பண்ணும் என்றால் அந்த மாமிச வைராக்கியம் சாப்பிட வைக்காது, கோபப்படுத்த வைக்கும், குறை சொல்ல வைக்கும், கலகம் பண்ண வைக்கும், சண்டையை மூட்டிவிடும், பசியா இருக்கும். இல்லையா, நான் பேசவே மாட்டேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், அவங்க யாரோ நான் யாரும், அவங்க வீட்டுக்கு நான் என்னத்துக்கு போகணும், அவங்களுக்காக நான் என்னத்துக்கு அவங்களுக்காக சோமணும், அவங்கள மன்னிக்கிறதுக்கு நான் யார், அவங்கள மன்னிக்கிறதுக்கு நான் யார். அவன் பிள்ளைப்பா, அதனுடைய தாய்ப்பா, அதனுடைய தகப்பன்ப்பா, அதனுடைய சகோதரன், அதனுடைய மனைவி, அதனுடைய கணவன், அதெல்லாம் யாரோ, அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இல்லை. இது மாமிச வைராக்கியம் எங்க வருகிறதோ அங்க என்ன வருகிறது என்றால் கலகமும் துர்ச்செய்கையும் உண்டு என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு மாமிச வைராக்கியம் வேண்டாம், ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்க வேண்டும். அந்த தேவ பக்தியிலே நம்ம ஒரு வைராக்கியமுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எளியவனுடைய பக்தி வைராக்கியங்களை வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். அதே நேரத்திலே தாவீது சொல்லும் பொழுது வசனங்களை மறந்தபடியாலே பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்றார். நிறைய பேர் வசனத்தை மறந்துடும் இல்லையா. தொழுகையில ஐந்துன்னு சொல்லி ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் இங்க நடந்தது இல்லையா. தொழுகைனா என்ன, அது பாட்டு ஒரு தொழுகை. பாட்டுல இருந்தோமா, பாட்டுல இருந்தோமா, ஒரு பள்ளிக்கூடத்துல வகுப்பு நடக்கிறது இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல். எனக்கு தமிழ்லையும் போக மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ்லையும் போக மாட்டேன், நான் மேக்ஸுக்கு தான் போவேன், நான் சயின்ஸுக்கு தான் போவேன், நான் வந்து சோசியல் சயின்ஸுக்கு தான் போவேன்னா ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் என்ன மதிப்பெண்ணை பெற முடியும்? ஒரு வாரம் ஒரு நாள் கிளாஸுக்கு தாமதம் வந்துட்டா ஒரு எக்ஸ்கியூஸ், அடுத்த முறை வந்தா என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் தாமதமாய் போனோம். கர்த்தருடைய தொழுகையிலே நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுங்க. நம்ம இங்க ஜபம் பண்ண தொடங்குறதுக்கு முன்பதாகவே இயேசு அமர்ந்திருக்கிறார். அதன் மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய நாமமானது மகிமைப்படுகிறது. நம்ம எல்லாருமே சேர்ந்திருக்கணும். ஒரு அஞ்சு மணிக்கு ட்ரெயின்னா மூணு மணிக்கே போயிடும் இல்லையா. ஏழு மணிக்கு ட்ரெயின்னா நாலரைக்கே நம்ம வந்து போயிடும். ஏன்னா அந்த ட்ரெயினை விட்டுட்டு அவர் தான் ஏன்னா பணத்தை கொடுத்துட்டோம். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, நான் உனக்கு இவ்வளவு உயிர் கொடுத்துருக்கேன் இல்லையா, உனக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்தேன், அந்த போகும் பொழுது பத்திரமாய் பாதுகாத்துட்டு வந்தேன். இப்பெல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஆக்சிடென்ட், எத்தனை மரணங்களை பார்க்கும், ஒண்ணு இல்ல நம்ம எத்தனை காரியங்களை பார்க்கும், வெண்டிலேட்டர்ல வைக்கிறத பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு காற்றுக்கு, காற்றுக்கு மனுஷன் என்ன செய்தான்டா, பிரயாசப்பட்டான். அந்த காற்றை கொடுத்தவர், அந்த ஆவியை கொடுத்தவர் பிதாவாகியே, கணவனை கொடுத்தவர் பிதாவாகியே, மனைவியை கொடுத்தவர் பிதாவாகியே, ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிள்ளையை கொடுத்தவர் பிதாவாகியே, வேலையை கொடுத்தவர் பிதாவாகியே, படிக்கணுமா அதுக்கு பிதாவாகியே, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணுமா பிதாவாகியே, எல்லா நன்மையும் யார் தான் கொடுக்கிறார்கள், பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு தொழுகையை செய்யும் பொழுது அந்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முன்னாடி வந்து உணர்ந்து எப்படி சினிமா தேட்டருக்கெல்லாம் போயிருப்போம் ஒரு காலத்துல இல்லையா. முன்னாடியே என்ன செய்வோம், டிக்கெட்லாம், இப்பெல்லாம் டிக்கெட் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஆன்லைன்லாம் டிக்கெட்லாம் வந்து பெற்றுக்கொண்டு நம்ம போய் பார்க்கறோம். எதுவா இருந்தாலும் உலகக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது முன்னதாகவே ஒரு வகுப்பு தொடங்குறதுக்கு முன்பதாக ஒரு பிரேயர் வைக்கிறாங்க. அங்க இருந்து தமிழ்
வாழ்த்துக்களையும் தேசிய கீதத்தையும் பாடுகள்னு பார்க்கணும். அதுக்காக அவங்க வந்துடணும், அந்த டைமிங்ல வந்துடணும். இன்னும் சில இடத்துல மணி அடிக்கிறதுன்னு பார்க்கணும், ஏழு டைம் ஆயிடுச்சு, ஒன்பது, இப்பதான் முதல் பெல்லு, ரெண்டாவது பெல்லுக்கு போயிடலாம் அப்படின்னு பெல் அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. நீங்களும் நானும் எங்க பெல் அடிக்கிறதா, மணி அடிக்கிறதா போகணும். அந்த தேவ பக்தி, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார். வசனங்களை மறந்தபடியினாலே என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று வேதாந்தத்தில் வாசம். ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பக்தி எந்த அளவுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றது என்பதை நாம் இந்த வசனத்தை பார்த்து படித்து தியானித்து நாமும் இனி தொடர்ந்து என்ன செய்வோம் என்றால் பக்தியாக இருப்போம். எப்படி இருப்போம்? தேவ பக்தியாக இருப்போம். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துக்கு நம் யாவரும் அந்த நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த பக்தி பாருங்க, அப்போஸ்தலர் 10 அதிகாரம் இங்கு யாரை குறித்து நம்ம படிக்கிறோம் என்றால் கொர்நிலியை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் செய்து பார்ப்போம். கொர்நிலியை குறித்து என்ன சொல்லுகிறது வேத வசனம்? அப்போஸ்தலர் 10:1 அதற்கு முன்னதாக பக்கம் 175 இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலி என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இந்த கொர்நேலி என்பவர் யார் என்றால் ஒரு புறஜாதி. இவர் ஒரு இஸ்ரவேலர் அல்ல. இஸ்ரவேலை தவிர்த்து இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே புறஜாதி என்று சொல்லப்படுகிறது. யார் புறஜாதின்னா, இஸ்ரவேலரை தவிர்த்து எந்தெந்த ஜாதி எல்லாம் இருக்கிறதோ, ஜனங்கள் இருக்காங்களோ, எந்தெந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் புறஜாதி. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால் இந்த புறஜாதியானாகிய கொர்நேலி என்பவர் ரோம பட்டாளத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால் 100 அதிபதியாக கொர்நேலியும் பேர் கொண்ட அந்த செசரியாவினுடைய பட்டணத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை குறித்து எடுத்தவுடனே 2 சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன். அவங்க ஃபர்ஸ்ட் தேவ பக்தி. 12 சங்கீதம் ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அச்சுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனு புத்தரிலே நிறைவாயிருக்கிறார்கள் அல்ல குறைந்து போயிருக்கிறார்கள். மனு புத்தர்கள் மனுஷால் உண்மையா இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறாங்க. பக்தி உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா பக்தி உள்ளவங்க இல்ல. ஆனால் அந்த புறஜாதியிலே முதலாவதாக ரட்சிக்கப்பட்டவன் இவர் தான். 2 வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று பரிசுத்த வேதாகமானது சொல்லுகிறது. நம்ம பக்தி எப்படி தெரியுமா இருக்குது? யாக்கோபு 1:26-27 அந்த சுத்தமான பக்தி வேணும், மாசில்லாத பக்தி வேணும். நாங்க அப்படித்தாங்க இருக்கிறோம். ஆனா ஏதாவது நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், பரிசுத்த வேதாகமும் அந்த பக்தியிலே எது இருக்கக்கூடாது என்று நமக்கு என்ன சொல்லுகிறார் ஆவியானவர்? யாக்கோபு 1:26 பாத்தீங்களா, அவன் தேவ பக்தியை வீண் அப்படின்னு சொல்ல வாய அடக்கிறதே கிடையாது. கண்டபடி பேசி இல்லையா, கண்டபடி நடந்து அதுக்கப்புறம் நான் பக்தி பக்தி பக்தி. இந்த ஊற்றிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. போட்டு சபிக்கிறது நாசமா போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன், கெட்டு போயிடுவேன் இல்லையா. இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து ஏமாற்ற, இருதயத்தை ஏமாற்றி தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எல்லாம் வீணா இருக்கும். 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே கதைப்படாத படிக்கொள்கிறது
எப்படிப்பட்ட பக்தியை கொண்டு வருகிறார் என்றால், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை போய் என்ன செய்யணுமா, விசாரிக்கணும். அதுதான் தெய்வ பக்தி. அதான் சொன்னே ஃபர்ஸ்ட், தெய்வ பக்தினா என்னது? மனுஷன் நம்மளை பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனம் போய் செயல்பட, ஒரு காலத்துல நான் அயோக்கியன் தான், மோசமானவன் தான், இப்படி இருந்தான் தான், ஆனா எப்போ நான் தேவனுடைய பிள்ளையால் நான் மாறினோ அப்பொழுது அந்த தேவ பக்தியை நான் காண்பிக்க வேண்டும், கண்ணியத்துடனே மரியாதையுடனே. அப்ப வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி காண்பிக்க வேண்டும்? ஒரு மாசம் வரைக்கும் இப்படி, அடுத்த மாசம் அப்படியா, வேற மாதிரியான பக்தியை காட்டுறதா? இந்த பக்தியை பாருங்களேன், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தி. இல்லையா, விட்ட மாட்டையா, எனக்கு தாங்க முடியல, அடி பொலப்பொலன்னு பொலந்துட்டேன், அடி பின்னு பின்னு பின்னிட்டேன், வார்த்தையால நல்ல நீ தான் பேசிய, நானும் நல்லா பேசிட்டேன், சண்டான வந்தா முன்னாடி போய் நிக்கிறேன், அப்படியா பக்தி? அந்த பக்தி அது. இந்த மனுஷனுடைய பக்தி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 10:2 அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு அவன் யாருக்கு பயப்படுகிறான் என்றால், வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியை வரவிக்கும். எல்லாத்துக்கும் பயப்படுது, வேலைக்கு வேலைங்க, படிப்புங்க, இல்லைன்னா அவ்வளவுதாங்க, எல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தருடைய நாளாச்சே, என்ன நாளு? ஓய்வு நாள் அல்ல, கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் தேவனுக்கு பயப்படணும். யாரு பயப்படணும்? தேவன்கிட்ட பக்தியா இருக்கணும். அந்த பக்தி உள்ளது மாத்திரமல்ல, அந்த கொர்நேலியுவை நாம் பார்க்கும் பொழுது தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனமா இருந்து தேவனுக்கு பயப்படுகிறார். வீட்டார் அனைவரோடு கூட, வீட்டில் உள்ள யாவரையும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பரிபூர்ணமாக ஒரு பர்ஃபெக்டா இருந்திருக்கிறாரு. இங்க பார்க்கும் பொழுது அதனுடைய 3வது காரியமாக, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான், நன்மை செய்கிறார். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்க உதவி செய்யணுமா, இவங்களுக்கு உதவி செய்யணுமா, பணத்தால உதவி செய்யணுமா, பொருளாதாரத்தால உதவி செய்யணுமா, வாகனத்துல போகும்போது உதவி செய்யணுமா, என்னத்துக்கு உதவி செய்யணும்? உதாரண குணம் உள்ள ஆத்மா தான் என்ன செய்யும், செழிக்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்டா, கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான், அவர் எல்லாம் கொடுத்துருக்கிறார். இது உனக்கு செய்ய முடியும்பா, இது உன்னால பண்ண முடியும்பா, அதுக்குதான் உனக்கு இந்த நன்மையை கொடுத்துருக்கிறேன். அந்த நன்மை என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. நன்மை செய்தார் அவர், என்ன செய்தார் என்றால், நன்மை செய்தார், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தார், மிகுந்த தர்மம். ஐயோ, ஒரு முறை தான் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எவ்வளவு தர்மங்களை செஞ்சாரு அப்படின்னு பெரிய லிஸ்ட் எல்லாம் போடல. இந்த ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுதே அவ்வளவு தர்மங்களை செய்தவர் தான் தேவ தூதனே பிதாவாகிய தேவன் அனுப்பி அவனோடு கூட பேசுவதை நம் வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் தேவனை நோக்கி அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், ஜெபித்துக் கொண்டிருந்தார், நீதியை செய்து கொண்டிருந்தார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று நாம் பார்க்கிறோம். பிறனை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்களை அவரிடத்துல நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஜீவ ஊட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே என்ன செய்கிறது என்றால், ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயம் பார்க்க இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, பயம். தேவனுக்கு பயந்திருந்தார் என்ன செய்தார் என்றால், தேவனுக்கு பயந்திருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால்,
ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். என்ன நடந்தது? மூன்றாம் வசனத்திலே, பகலிலே ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பட்டதாக எங்கே ஏற்றினது என்றால் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து ஏற்றுகிறார். தேவனிடத்திலே சன்னிதானத்தில் எட்டுகிற ஒரு செயல்கள் அந்த தேவ பக்தி உள்ள மனுஷங்கிட்ட. நம்ம கிட்ட தேவ பக்தி ரொம்ப அவசியம். நம்ம பரலோகம் போகணும், நம்ம தேவனோடு கூட வாசம் செய்யணும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு வெற்றியான பாதைக்கு கொண்டு செல்லணும்னா தேவ பக்தி நிச்சயமாகவே இருக்க வேண்டும். தேவ பக்தி இல்லவனா இருந்தும் தேவனுக்கு சித்தமானதை யார் செய்கிறார்களோ அவர் செவி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால் செவி கொடுக்கிறார். நினைச்சு பார்க்கிறார். அன்றைக்கு வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது நோவாவை அவர் என்ன செய்தார் என்றால் நினைத்து விடுகிறார். நோவாவை நினைவு கூறுவதனாலதான் அந்த பேழையில உள்ளே போன அந்த பேழையில தண்ணீர் பெருங்காற்றை வீச பண்ணினார். அப்படி அந்த தண்ணீர் என்ன செய்கிறது என்றால் வடிந்து 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 வந்து அங்க என்ன செய்தது என்றால் தண்ணி பற்றினது. பேழையிலிருந்து அவன் விடுதலையாகி வெளியே கடந்து வந்தார். நினைக்கிறான். வேதம் சொல்கிறது நம் நோவாவை நினைத்த நினை. நினைத்து அருளுகிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப உள்ளுக்குள்ள நான் தானே கொண்டு போய் வச்சேன், நான் தானே அந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். இங்க உங்களோட ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா. தெய்வ பக்தி எப்படி இருக்கிறது? தெய்வ பக்தி இருந்தால் அந்த குறுநிலையை குறித்து வேதம் சொல்கிறது இந்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. எதுக்கு? தேவனுக்கு நினைப்பூட்டுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமையும் நினைவு கூறுகிறார். லூத்துக்காக பரிந்து பேசுகிறார். ஐயா ஒரு 25 இருந்தா, ஐயா ஒரு 50 இருந்தா, ஐயா ஒரு 5 இருந்தா, ஐயா ஒரு 1 இருந்தா. உடனே ஆபிரகாம் நினைக்கிறான், அவன் கேட்டான் எத்தனை நாளா லோத்துக்காக கேட்டான் இல்லையா, அதனால லோத்தால சோதம் குமார பட்டணத்திலிருந்து அவரையும் அவருடைய மனைவியும் இரண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றி கொண்டு வருகிறார். பார்த்தா லோத்து மனைவி என்ன செஞ்சார்? திரும்பி பார்த்து ஒப்புத்தவனாக பின்னிட்டு திரும்பி பார்த்தார். பின்னிட்டு திரும்பி பார்க்கிற கலப்பையில தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இல்லைனா இல்லைதான், இல்லை மாற்றிக்கிறேன் அப்புறம் மாற்றிக்கலாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணல நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் மாற்றலாம் முடியாது. இன்னைக்குனா இன்னைக்கு தான், நீ தான் கிருபை. இறந்துட்டா நியாயத்திருப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இறந்து விட்டால் நியாயத்திருப்பு தான். உயிரோடு இருக்கிறேன், அடுத்த வாரம் மாற்றிக்கிறேன், நாளைக்கு மாற்றிக்கிறேன், அடுத்த மாதத்தில் மாற்றிக்கிறேன், இல்லை வருஷம் முடிவு வரும் அன்னைக்கு நான் உபவாசமாக இருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறேன். இப்பவே தான் ரட்சிப்பு. இன்றைக்கே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சியின் நான். அண்ணாலை நினைவு கூறேன். அந்தம்மா போய் அழுகுது, பயங்கரமாக போய் அழுகுது. ஏறி பார்க்கிறார். அவருடைய ஊழியக்காரர் எப்படி பார்க்கிறார்? அவருடைய பார்வை வேறு. என்னம்மா குடிச்சிருக்கிறியா இல்லையா? நான் மனைவி லேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப வேதனைப்படுகிறேன், அடக்க முடியல. என்னுடைய பெண்ணினால் என்னை நித்தமும் ஓயாமல். அப்ப இந்த அம்மா திட்டலாம், வாய்தான் இருக்குத, ஒரு வாய் பேசணும், நீ ஒரு வாய் பேச வேண்டியதானே. நான் அவர்கிட்ட பேசுறேன். இப்படி வேதம் சொல்லுகிறது அண்ணா நினைவு கூர்ந்தார். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்தார். அவளுடைய மலட்டு தன்மையே என்ன செய்ததுன்னா மறைந்து விட்டது. அவளுடைய மலட்டு தன்மை என்ன செய்தது? மறைந்தது. கொர்நேலியை பார்க்கிறார். உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜபங்களும் உன்னுடைய நீ தேவ பக்தி உள்ளவன் என்பதை தேவனுடைய சன்னிதானத்துல வந்து எட்டுகிறது. எங்க வந்து எட்டுதான்? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? போய் எட்டுதா? கூட கூட தாண்ட மாட்டேன். சொன்னோம் இல்லையா, தன்னை மாற்றாத ஜபம் பிறரையும் மாற்றாது. உன் குணம் மாறலன்னா என்னதான் சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஜபிக்காதவனும் செத்தவனும் ஒன்றுதான். ஜபிக்காதவனும் செத்தவனும் ஒன்று. செத்ததுக்கு சமான். செத்தவன் யாராவது ஜபம் பண்ணாங்களா? ஜபம் பண்ண மாட்டான். அப்போ யாரும் ஜபம் கேட்கலையோ, யார் ஜபிக்கவில்லையோ அவர்கள் செத்தத்திற்கு சமானமாக இருக்கிறார்கள். ராகேலை தேவன் நினைக்கிறார். அதனாலதான் யோசிப்பு கிடைத்தார். யார் கிடைத்தாரு?
அப்பனாலா லேயாளுக்கு பிள்ளை இருக்கு. ஆறு பிள்ளை ஒரு குமார்த்தி, ஏழு பிள்ளைய அந்த அம்மா பெற்று எடுக்கிறாங்க லேயா. ஆனா ராகேலுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ராகேலுடைய யார் கிடைத்தது என்றால் யோசிப்பு கிடைத்தான். யோசிப்பு நமக்கு தெரியும், அவன் கர்த்தரோடு பிள்ளைகள் தான். எவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டம் நம்ம ஒவ்வொருவரையும் நினைச்சுட்டு இருக்கிற இந்த பிப்ரவரி மாதம் இந்த கர்த்தருடைய நாளிலே இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறானா, உங்களுடைய பக்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய பக்தியிலே அதிக வைராக்கியம் உடையவர்களாக இருங்க. உங்களுடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது விருத்தியாகும். அந்த குரநிலைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் பக்தி பொழுது விருத்தியானது. என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 10 அதிகாரம் அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 6-7 அங்க தேவ தூதன் பேதுருவை குறித்து சொல்லி பேதுரு கிட்ட ஆள அனுப்புகிறதன காரியத்தை நாம் பார்க்க முடியும். அவன் தோல் 11 சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அங்க எவ்வளவு அழகா சொல்லி அனுப்புறாங்க, ஏன் போய் தேவத்தில் போய் நேரடியா கூட்டிட்டு போய் சொல்லலாம், இல்ல நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ அதுக்கப்புறம் நீ தேவனுடைய எல்லா விஷயத்துல இருந்த, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த, தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த, நீ ரொம்ப பக்தியா இருக்க, எல்லாம் சரிதான். ஆனா நீ செய்ய வேண்டியது, இனி செய்ய வேண்டிய காரியத்தை பேதுரு என்கிற மனிதன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான் என்று சொல்கிறார். 7 கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவ தூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 தன்னிடத்திலே சேமிக்கிற போர் சேவகரில் என்ன சொல்லுது வேதம், யார கூப்பிடுறார் கொர்நேலியு, அவரு சேமிக்கிற அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய 2 தெய்வ பக்தி. நானும் தெய்வ பக்தி, நான் அனுப்பக்கூடிய ஆளும் யாரா இருக்கணும், தெய்வ பக்தியா இருக்கணும். நீங்க தெய்வ பக்தியா இருக்கீங்க, உங்க வீட்டில் உள்ளவங்க தெய்வ பக்தியா இருக்கிறாங்களா? நீங்க தெய்வ பக்தியா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்நேகம் அவ்வளவு கட்ட கடக்குது, அது தெய்வ பக்தியில இருக்கிறதா? ஆனா நேரமே பாக்குறது இல்லை, ஃபுல்லா அவங்க கூட தான் டைமிங் ஸ்பெண்ட் பண்றது. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் ஸ்நேகங்கள் பார்க்கும் பொழுது தேவ பக்தி இல்லாத ஸ்நேகம். ஆனா குருநூலி அப்படி அல்ல. அதனாலதான் நீ செய்ய வேண்டியதை நீ என்ன செய்யும் சொல்லி அந்த தேவ பக்தியில் அவரும் யாரை அனுப்புகிறார் என்றால் குருநூலி தெய்வ பக்தி உள்ள 2 அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்க போகிறார். அதுக்கு நடுவில் இங்கு பேதுருவுக்கு இதெல்லாம் தீட்டு நினைக்கும் பொழுது இல்லப்பா தீட்டு இல்ல, அந்த நடக்கிற நிகழ்வை நம்ம பார்க்க முடியும். அவரை குறித்து 22 என்ன சொல்கிறது, அப்போஸ்தலர் 10 22 அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் என்றவரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு, பார்க்க இவன் வந்து ஒரு புறச்சாதி, யூதர்கள் மத்தியில கூட இவனுக்கு என்ன பெயர் இருக்கிறது, இந்த அம்மாவா, இந்த ஐயாவா, இந்த சகோதரரா, ஐயோ சொல்லவே தேவையில்லை, ரொம்ப மோசம். ஆனா அவர் அப்படி இல்லை, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவர், யூத ஜனங்களே எல்லோரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு எனும் 100 அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைத்து அனுப்பி உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளெல்லாம் கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அவர் கூட அந்த 24 ரொம்ப எனக்கு பிடித்தமான வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியுவும் தன் உறவு முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக அவன் என்ன செய்தான் என்றார் பார்த்தீங்களா, கொர்நேலியு பேர்பட்ட மனுஷன் தான். கூட்டம் வைக்கிறோமா, வைக்கிறோம், நாங்க மட்டும் இருக்கிறோம். அப்ப உங்க சொந்தக்காரங்கள்லாம் உனக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் நான் மட்டும் ரட்சிப்பை பெற்றுகிறேன், நான் மாத்திரம் என்ன பெற்றுக்கிறேன். ஏசு என்ன சொன்னார் என்றால், நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் என்ன செய்வாயாக, நேசிப்பாயாக. ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து எத்தனை பேர் கவலைப்படுகிறோம், கொஞ்சம் யோசிங்க.
நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவு முறைகள் ரட்சிக்கப்படவில்லையே. நான் சிநேகிக்கிற என்னுடைய சிநேகிதி, என்னுடைய சிநேகிதன் ரட்சிக்கப்படவில்லையே. தேவ பக்தி இல்லையே, தேவனுக்கு பயப்படவில்லையே, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையே. எப்படியாவது நான் கொண்டு வந்தனோ, எப்படியாவது நான் ஆதாயப்படுத்தணும், நான் பேசுகிறதா இருந்தால், நான் அவர்களோடு கூட ஸ்பெண்ட் பண்றதா இருந்தால், நான் எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை மட்டும்தான் பேசுவேன். எதை பத்தி தான் பேசுவேன்? எப்படியாவது அவங்கள அவர் கூட்டம் நடைபெறுகிறது. ஊழியக்கார வரப்போகிறார், அவர் நூற்றுக்கு அதிபதி. அவர் யார் என்றால் நூற்றுக்கு அதிபதி. ஆனா நாம என்ன பண்றோம்? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அவங்களுடைய காரியங்கள் விழுந்து போய் விடுகிறோமா? எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து நாம் கவலைப்படுகிறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணாதவனை நான் என்ன செய்வேன் என்றால் கனவீனப்படுத்துவேன். என்னை யார் அசட்டை செய்கிறார்களோ அவர்களை அசட்டை செய்வேன். தேவனே அசட்டை செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சிநேகிதன் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா இங்க பக்தி வைராக்கி இருந்தா தானே, இந்த வசனங்கள்லாம் தியானித்தா தானே அவர்களையும். அது என்னுடைய குடும்பம், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும், உறவு முறைகளா இருந்தாலும், சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிடணும். ரத்த பழிக்கு நீங்களாக்கி விடணும். இல்ல, நான் அவங்களோடு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னா அதனுடைய காரியங்கள் எல்லாம் நாம் அதிகமாய் தீமைகளை பெற்றுக்கொள்வோம் என்பது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் 10:24 வசனத்தில் அங்கு நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். அங்கு நாம் பார்க்கும் பொழுது நடந்த விஷயங்களை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய 30 வசனம். உன்னுடைய ஜபம் என்ன செய்யப்பட்டது என்றால் கேட்கப்பட்டது. உன்னுடைய தான தர்மங்கள் என்ன செய்யப்பட்டது என்றால் நினைத்து அருளப்பட்டது என்று பார்க்க முடியும். உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்திலே நினைத்து அருளப்பட்டது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் பிரசங்கிக்கிறார். கடந்த வாரம் நம்ம படிச்சோம் இல்லையா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனமாயிருந்தாலும் அவருக்கு பயந்திருந்து நீதி எவன் செய்கிறானோ அவன் தான் அவருக்கு உகந்தவன். நீங்களும் நானும் தேவனுக்கு உகந்தவர்களாயிருந்தால் நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய உறவுகளும், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய எதிராளிகளும், நினைக்கிறோமே நம்முடைய துரோகிகளும், என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சிநேகிதியும், அவர்களும் தேவனுக்கு உகந்தவர்கள். நம்ம சொல்லல, ஃப்ரெண்டா இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இருக்கிறேன், ரகசியமா இருக்கிறேன், உங்க கூட ஸ்பெண்ட் பண்றேன், உங்க கூட நான் விளையாடுறேன், இதெல்லாம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு யார் நீதியை செய்கிறார்களோ அவர்களே என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள். 44 வசனம். இந்த வார்த்தைகளை பேதர் பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதரோடு கூட வந்திருந்த விருத்த சேதம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால் அப்பொழுது பேதரும் தம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாத படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜெபமே, பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருடைய சித்தத்தை யார் செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கே அவர் செவி கொடுக்கிறார். கொர்நேலியுவுக்கு தேவன் தான் செவி கொடுத்தார். நீங்களும் நானும் நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பங்கள் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பக்தி வைராக்கியம் பார்க்கிறோம், பக்தியும் விருத்தி உண்டாகட்டும். எபேசியர் 4:12 வசனத்திலே வாசிக்கும் பொழுது
வேதாந்தம் சொல்லுகிறது சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பக்தி விருத்தி அடைய வேண்டும். எபேசியர் 4:12, எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். பக்தி பெருகட்டும், பக்தி வளர வேண்டும், பரிசுத்தம் பெருக வேண்டும், ஜபஜீவியம் பெருக வேண்டும். இதோ அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை என்ன செய்யக்கூடாது என்றால் போக்கடிக்க கூடாது. பவுல் சொல்லும் பொழுது நான் தேவனுடைய கிருபையை விருதவாக்குறது இல்லை, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பக்தி விருத்தியை பெருக செய்ய வேண்டும். அன்பு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய சிநேகிதர்களிலும் உங்களுடைய உறவுகளிலும் உங்களுடைய அனைத்து சொந்த பந்தங்களிலும் அன்பு எதை உண்டாக்குகிறது என்றால் பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. வசனம் சொல்லுகிறது இதோ பக்தி விருத்தி என்ன உண்டாக்குறது என்றால் புத்தியும் ஆறுதலும் உண்டாகும் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேர்படியாக நாடுங்கள். உங்களுடைய சகலமும் நீங்கள் எதை செய்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவே நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாமல் நல்ல வார்த்தையை பேசுங்கள். அதுவே என்னவாக இருக்கிறது என்றால் பக்தி விருத்தி உண்டாகிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதே சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி ஜிபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான வசனம், 68 சங்கீதம் 18 வசனத்தை வாசித்து நாம் ஜபத்திலே கடந்து செல்வோம். அந்த பக்தி நம்மிடத்தில் இருக்கிறதுனால தான் தேவன் எங்கு வந்து வாசம் செய்கிறார் பாருங்களே. 68 சங்கீதம் 18 வசனம், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போவேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்குள் வாசம் பண்ண பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை என்ன செய்தீர் என்றால் பெற்றுக்கொண்டேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அதுதான் சொல்றோம், இது வெறும் கட்டிடம், இந்த கட்டிடத்தில் ஒன்றாக கொள்ளுகிறோம். தெய்வ பக்தி உள்ளவர்களாகி நாம கொள்ளுகிறோம். அவர் எங்கே வாசம் செய்கிறார்கள், மனுஷராகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார். அந்த வாசம் செய்கிறவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம தெய்வ பக்தி உள்ளவராக இருந்து தெய்வ சுத்தத்தை செய்யும். குறுநிலைவு தெய்வ பக்தி உள்ளவர், எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படக்கூடியவர், எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவர், தான தர்மங்களை செய்யக்கூடியவர், அவர் செய்த அனைத்து செயல்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டினது. தேவனுடைய சன்னிதானத்தில் மாத்திரமல்ல, அது தேவனுக்கே நினைப்பூட்டதலாக இருந்து கொண்டே இருந்தது. நீங்கள் இன்றைக்கு தேவ பக்தி அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் அவர் உயிர் கொடுக்கிற நேரம் எல்லாம் உங்களுடைய பக்தியை எல்லா இடங்களிலும் பரவ செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை கொண்டு வாருங்கள். உங்களுடைய குடும்பங்களிலே பக்தி வைராக்கியமும் பக்தியை திருப்தியாக்குங்கள். நீங்க பண்ற காரியத்தை பார்த்து அவர்களையும் கொண்டு வாருங்கள். அது இன்னும் அநேக நன்மைகளையும் நமக்கு கொண்டு வந்து தரும் என்பது துளியளவும் சந்தேகம் இல்லை. நீங்க தான் உட்கார்ந்துருக்கீங்க, எங்க உங்களுடைய, ஏன்னா நீங்க எப்படி பழகுறீங்க, எதை குறித்து சொல்றீங்க, நீங்க கோபப்படுத்தி பேசுறீங்களா? சத்தியத்தை சத்தியமாக சொல்லி கொடுக்க வேண்டும். காதால கேட்பது அல்ல, இருதயத்திலே பதித்து அந்த தேவனுடைய அந்த பக்தி வைராக்கியத்தை நீங்கள் பேசுங்க. நீங்க பேசினா உங்க உறவுகள் ரட்சிக்கப்படும், உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்படாதவர்கள் உங்களுடைய சிநேகிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். புறஜாதிகளாகிய நம்முடைய இதிலே முதலாவது வந்த குறுநிலைவு அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியமும் பக்தி விருத்தியும் இருந்தது. அதனால்தான் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து போயிருக்கிறது. தாவீது சொல்கிறார், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் என்னவாக இருக்கிறார் என்றால் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம், தேவ பக்தி என்ற ஆசீர்வாதம்
உன் எல்லாருக்குள்ளும் எனக்குள்ளும் அது இருக்கட்டும். அந்த பக்தி விருத்தி பெருகட்டும். அந்த பக்தி வைராக்கியங்கள் இன்னும் தேவனுக்காக அனல் மூட்டி எழுப்பட்டும். நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இன்னும் தேவனுக்காய் வைராக்கியமாய் செய்யுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யாவரும் எழுந்து நிற்போம். பாடல் ஒன்று பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்கதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மனமாட்டியாய் அழகாக சொல்லித்திடுந்தே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அழகார மனமாட்டியாய் அழகாக சொல்லித்திடுந்தே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோடி தன் குஞ்சிகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தில் குரல் கேட்டே. தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே. தபரமாய் சிறகினில் தஞ்சமனே கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடிபுகுதே. சீயோன் மலை சேருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழநடி சிறப்புகுதே. நீதிமான்கள் ஆவியில் மறுவினித்தே. மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே. லோகமதில் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. வாழ்வதால் விடுதலையே. சியாதீன எருசலேமே சியாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவுடன் துடைத்திடுவா. என்ன மதே ஏக்கங்கள் தீர்த்திடுவா. மரணமில்லை மனநோயின் துயரமில்லை.
வளரவில்லை, அழுகை சோகமில்லை, தலைநகரம் எருசலமே, தலைநகரம் எருசலமே, பரலோகம் விட்டுறங்குதே, அலங்கார மணவாட்டியான் அழகாக சொல்லி தீடுதே, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா.